அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு பாமா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான எம்மியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா தோசையை சுட்டு வச்சு சூப்பரான டிஷ்ஷன் சொல்லாலேன்னு பார்க்காதீங்க, இது வெஜ் கறி தோசா. எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு தோசையை ஊற்றிக்கிட்டேன். தோசை ஊற்றினோடனே லைட்டாக வெந்த உடனே நான் என்ன பண்ணுறேன்னா முட்டையை ஊற்றிடுறேன். அதுலேயே வந்து தக்காளி சட்னி இருக்கு இல்லையா, அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கறியானத்தை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதெல்லாமே வந்து ஃபுல்லாக தோசை ஃபுல்லாக பரப்பிடலாம். அதுக்கப்புறம் அது மேலே வெங்காயம், தக்காளி, கேப்சிகம், மல்லிக்கீரை இந்த மாதிரிலாம் நம்ம கொஞ்சம் எடுத்து கட் பண்ணி அதை மேலே போட்டுடலாம். அதுக்கப்புறம் சீஸ் இருந்தால் சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க, சீஸ் இல்லைன்னா பரவாயில்ல. அதுக்கப்புறம் இட்லி பொடி இருந்தால் இட்லி பொடியும் மேலே நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சுற்றிலும் நம்ம எண்ணெய் விட்டுடலாம். ஸோ செவந்த பிறகு நம்ம அப்படியே எடுத்து மடிச்சிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான எமியான வெஜ் கறி தோசை ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிடும் போது அமௌண்ட்டு ருசியாக இருந்துச்சு.